பாஜக தலைமையில் மத்திய அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தமிழகம் முழுவதும் சேவை தினமாக பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் சமூக நிகழ்ச்சிகள் மண்டபத்தில் ஏழை குடும்பங்களுக்கு கட்சி சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பாஜக சார்பில் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம். பாஜக அரசு பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. பல திட்டங்கள் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். துறைமுகம் தொகுதியில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, அங்குள்ள மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து திமுக அவர்களுக்கு சேவை செய்யும் என்று பேசியது குறித்து கேள்வி எழுப்பிய போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைச்சர் சேகர்பாபு பேசியது தவறு, ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் என அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் சென்னையில் தற்போது கொரோனா கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் பிற மாவட்டங்களில் பரவிய கொரோனா பரவலுக்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையே காரணம். ஒரே நாளில் அனைத்து கடைகளையும் திறந்து மாவட்டங்களுக்கு பேருந்துகளை இயக்கி சென்னையில் பரவியிருந்த நோய் தொற்றினை பிற மாவட்டங்களிலும் பரவ வழிவகுத்துவிட்டனர். மத்திய அரசு கொடுத்த தடுப்பூசிகளை மாநில அரசு சரியாக பயன்படுத்தவில்லை. ஆனாலும் மத்திய அரசு மாநில அரசுக்கு தொடர்ந்து தடுப்பூசிகளை வழங்கி வருகிறது. கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் கொண்டுவரப்படும் போது அதனை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் இன்று தடுப்பூசி பற்றாக்குறை என விமர்சனம் செய்கிறார்கள். சென்னை PSBB விவகாரத்தில் தவறு செய்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பள்ளி நிர்வாகத்தினர் மீது குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என்றார்.